வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. ராஞ்சியில் நடந்த 4வது போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. வைசாக்ல வெற்றி, ராஜ்கோட்ல வெற்றி, ராஞ்சியில மீண்டும் வெற்றி, 17வது முறை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்பு. தென் தமிழக உள் மாவட்டங்கள், வட தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை சென்றபோது எருமை மீது மோதிய மலை ரயில், ஒரு பெட்டி தடம் புரண்ட நிலையில் அதிகாரிகள் ஆய்வு. தமிழ்நாட்டில் புதன்கிழமையில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியதாக தகவல். 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் மார்ச் முதல் வாரம் வரவுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக பிரமுகரும் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கிற்கு சம்மன், தலைமறைவாக உள்ளதால் வீட்டில் சம்மனை ஒட்டிச் சென்ற அதிகாரிகள். சேலம் பெரியார் பல்கலை பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி நாளை முதல் தொடர் போராட்டம். பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் பணியாளர் சங்கம் அறிவிப்பு. வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி என ஜி கே வாசன் அறிவிப்பு. நாட்டின் பொருளாதாரம் மேம்பட மோடியின் தலைமை அவசியம் என பேட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெறுகிறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். நாளை பல்லடத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் ஜான் பாண்டியன். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜ் சந்திப்பு. பாஜக கூட்டணியில் தமாக இணைவது குறித்து மரியாதை நிமித்தமாக இபிஎஸ் இடம் தெரிவித்ததாக தகவல். காரைக்குடி ரயில் நிலையத்தில் நடந்த விழாவில் மத்திய அரசுக்கு எதிராக பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வெளியேறச் சொல்லி கூச்சலிட்ட பாஜகவினர். அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 554 ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணியை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் நெல்லை, தருமபுரி உள்ளிட்ட 34 ரயில் நிலையங்கள் புனரமைப்பு. திமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் மார்ச் 3ஆம் தேதிக்கு மேல் கையெழுத்தாகும். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இந்திய கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் பேட்டி. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது நடைபெற்று நிறைவேற்றுள்ளது. இது நல்ல முறையில் திருப்தி அளிக்கிற வகையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதனுடைய கையெழுத்திடுகிற கட்டம் என்பது 3ஆம் தேதிக்கு மேல் அழைப்பார்கள். அப்பொழுது இறுதிப்பட்ட விஷயத்தை உங்கள் முன்னர் விளக்கும். கூட்டணிக்காக அதிமுகவும் பாஜகவும் பேசி வருவதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் பேட்டி. 1 வாரத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. வீட்டு வசதி வாரிய வீட்டை முறைகேடாக ஒதுக்கிய வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது. வழக்கை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு.
கொலை வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் விடுதலை. அரசு தரப்பு சாட்சிகள் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் இன்று திறப்பு. இரவு 7 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடுத்த மான நஷ்ட வழக்கை நிராகரிக்க அமைச்சர் உதயநிதி கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிராக்டரில் போராடி புறப்பட்ட விவசாயிகள். ஏகனாபுரத்தில் மறித்து கைது செய்த காவல்துறை. போதைப்பொருள் கடத்தலில் திமுக நிர்வாகி சிக்கியது குறித்து விரிவான விசாரணை நடத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சட்டத்தின் முன்னிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை. மகாராஷ்டிராவில் மாரத்தா இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டம். தீர்த்தபுரியில் அரசு பேருந்திற்கு தீ வைப்பு. பாஜக கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வர வேண்டும் என அந்த கூட்டணியில் இணைந்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அழைப்பு விடுத்துள்ளார். அவருடன் செய்தியாளர் தமிழரசி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கடந்த முறை அதிமுக தலைமையிலான கூட்டணியில தமாக அங்கம் வகிச்சு நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொண்டது. இந்த முறை பாஜகவோட கூட்டணி அமைக்க என்ன காரணம்? இந்த முடிவு எடுக்க முக்கிய காரணங்களா எது? வளமான தமிழகம், வலிமையான பாரதம். இன்றைக்கு தேர்தல் வந்து இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய உயர்ந்த பணியை பாஜக நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே பிரதமராக மிக சிறப்பாக செயல்பட்டு 2 வருடம் இந்திய மக்களுடைய நம்பிக்கையை பெற்று 3வது வருடம் நம்பிக்கையோடு வெல்ல இருக்கிறார்கள். நாடு உயர்வதற்கு இந்த முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவோடு துணை நிற்கிறது. அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும்? அதுக்கான பேச்சுக்கள் தொடங்கப்பட்டதா? எத்தனை தொகுதிகளை தமாக எதிர்பார்க்குது? இன்றைக்கு தான் கூட்டணிக்கு அச்சாரம் போட்டிருக்கோம். வரும் நாட்களிலே படிப்படியாக கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்களோடு பேசி பாஜக என்ன கோட்பாடு இதில் ஏற்படுத்தியிருக்காங்களோ அதற்கேற்றவாறு கூட்டணியுடைய முக்கிய கட்சியான தமாக பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்ளும். அது போக போக தான் தெரியும். இப்போ மேலும் எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இந்த கூட்டணி பலமா இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாட்டினுடைய நலன் கருதி, பாதுகாப்பு கருதி, பொருளாதாரத்தை கருதி நிறைய கட்சிகள் கூட்டணியிலே சேர்ந்து இந்தியாவை வலுப்படுத்த வேண்டும் என்பது தமாகவினுடைய கருத்து. பாஜகவினுடைய தலைவர் உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தியை கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அதன் இளைஞர் அணி தலைவர் யுவராஜா தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக தகவல் தெரிவிப்பதற்காகவும் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இது அமைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ இந்த சந்திப்பு குறித்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் நெடுஞ்சாலை நிலையத்தில் இருக்கிறார். இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவர் யுவராஜா சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். இதே நேரத்தில் சென்னையில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே மூப்பனார் பாஜகவுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதை செய்தியாளர்களிடம் சந்தித்த அதே வேளையில்
இங்கு அந்த கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவர் யுவராஜா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் கடந்த 2019 ஆண்டு முதல் அதிமுகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்து வந்ததாகவும், மக்கள் நலனுக்காக பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒன்றாக குரல் கொடுத்து வந்த நிலையிலும், தற்பொழுது ஜி கே மூப்பனார் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி என்பதை உறுதி செய்திருக்கக்கூடிய இந்த நிலையில், யுவராஜா அவர்கள் தனது குடும்பத்தின் சார்பாக தனிப்பட்ட முறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வந்திருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். கோகுல், இப்போ கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெறுவது என்பது தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கக்கூடிய அதிருப்தியை காட்டுவதாக பார்க்க முடியுமா? இது குறித்து அரசியல் வட்டாரங்களில் பலரும் இந்த சந்திப்பிற்கு பிறகு ஒரு பேச்சு எழுந்தது. குறிப்பாக யுவராஜா வந்து அதிமுக கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்காக ஒரு சீட் கேட்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை என்பது போன்ற ஒரு கருத்து வந்து பரவி வந்தது. அதே நேரத்தில் இன்று காலை அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததால் அவர் அதிருப்தியில் இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் பரவி வந்தது. இந்த நிலையில் அவர் வந்து அங்கிருந்து செல்லும் போது மரியாதை நிமித்தமாக மட்டும் நான் சந்திக்க வந்தேன் என்று கூறி சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் வந்த அவருடைய காரில் வந்து ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி இல்லாமல் அந்த கார் வந்து அவருடைய காரில் வந்திருந்தார். இதனால் வந்து ஏதேனும் அவருக்கு வந்து அதிருப்தி இருக்கும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அவர் வந்து இப்படி வந்து ஒரு விளக்கத்தை அறிவித்திருக்கிறார். அவர் தனது குடும்பத்தின் சார்பாக தனிப்பட்ட முறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பதாக கூறியிருக்கிறார். இது வந்து தற்பொழுது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அரசியல் நிகழ்வில் இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கோகுல்.